Hi friends, welcome to my channel. This is Satya from Satya Vlogger. So, iniki nama channel la paakapora recipe enna pathinga mushroom fried rice. Fried rice la nariya varieties irukku. Iniki nama mushroom fried rice vandu eppadi simple ah easy ah nama veetla irukra ingredients vechi seiyiradhu abingiradha paakalam. இது வந்து கலர் வந்து கொஞ்சம் ब्राउनிஷ் கலரா இருக்கு ஏனா சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கறங்காட்டி இந்த கலர் இருக்கு நீங்க சோயா சாஸ் ஆட் பண்ணல அப்படினா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் பார்க்கறக்கே ரொம்ப யம்மியா இருக்குல இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு குக்கர் வெச்சுக்கோங்க குக்கர் இல்லட்டி ஒரு pan கூட நீங்க வெச்சுக்கலாம் அதுல வந்துட்டு நான் 6 கப் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் நான் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு 10 minutes வந்து ஊற வச்சிட்டு அத வாஷ் பண்ணிட்டு நான் இதல ஆட் பண்ண போறேன் அதுக்கு வந்து நான் 6 கப் தண்ணி ஆட் பண்ண போறேன் தண்ணி வந்து actually வந்துட்டு 1 கப்புக்கு 1/2 டம்ளர் தான் வைப்போம் ஆனா இதுக்கு வந்து 2 கப்புக்கு நான் 6 கப் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து வேக வைக்க போறது இல்ல ஓபனாவே இருக்கும் நம்ம அப்படியே வேக வச்சு ஒரு half cook ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுக்க போறோம் சோ அதனால வந்து நீங்க 6 கப் தண்ணி ஆட் பண்ணா ஒண்ணு ப்ராப்ளம் இருக்காது அதுல வந்துட்டு 1 டீஸ்பூன் oil அதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கோங்க salt வந்து இப்பவே ஆட் பண்ணீங்கனா rice கூட வந்து salt நல்லா mix ஆயிடும் இப்ப தண்ணி வந்து நல்லா கொதிக்குது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு நம்ம rice வந்து ஆட் பண்ண போறோம் இப்ப நான் வந்துட்டு 10 minutes நான் ஆல்ரெடி சொன்னாலியா நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு 10 minutes வந்து நான் தண்ணில ஊற வச்சிருந்தேன் அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் இந்த கொதிக்கிற தண்ணில ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அந்த நம்ம ஊற வச்ச தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு வெறும் வந்துட்டு ரைஸ் மட்டும் இதல ஆட் பண்ணிக்கோங்க நீங்க வந்து இது மூடி வைக்க வேண்டியது இல்ல நம்ம வந்து ஓபனாவே அப்படியே நம்ம কুক பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து நமக்கு half cook ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துறோம் ரொம்ப நீங்க வந்து কুক பண்ணீங்க அப்படினா ஃப்ரைட் ரைஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கொலகொலன்னு குழஞ்சி வந்துரும் சோ அதனால வந்து ஒரு half cook ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இதில வந்து நம்ம வந்து கொஞ்சமால நம்ம வந்து ghee கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ரைஸ் வந்து தனித்தனியா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால ஒரு 10 minutes போல நம்ம வந்து இது வந்து কুক பண்ணலாம் நல்ல வேகற வரைக்கும் இப்போ அது பாட்டு কুক ஆகட்டும் நம்ம வந்து இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான மசாலா கிரேவி ரெடி பண்ணிரலாம் இப்போ ஒரு கடாய் வெச்சுக்கோங்க அதல 2 டீஸ்பூன் oil ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கோங்க ghee ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு இன்னுமே फ्लेவர் நல்லா இருக்கும் சோ அதுக்காக தான் உங்களுக்கு ghee வேண்டாம் அப்படினா நீங்க வெறும் oil மட்டும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதுல வந்து நான் வந்து 2 பச்சை மிளகாய் 3 வந்து பூண்டு பூண்டு வந்து 3 பூண்டு நான் வந்து எடுத்துர்க்கேன் அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கடாயை வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க oil ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃப்ரை பண்ணுங்க அப்பதான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும் உங்களுக்கு வந்து காரம் வந்து ಜಾಸ್ತಿ வேணும் அப்படினா நீங்க பச்சை மிளகாய் வந்து இன்னுமே கூட நீங்க ಜಾಸ್ತಿ ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பெருசா இருந்ததனால நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிருக்கேன் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் வந்து இஞ்சி வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கேன் ஒரு 2 டீஸ்பூன் வர மாதிரி இஞ்சி வந்து எடுத்துட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்க பொடி பொடியா சோ அதையும் இதல ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து நீங்க ஃப்ரை பண்ண வேண்டாம் அதாவது எல்லாமே half cook இருக்கிற மாதிரி இருக்கணும் இஞ்சி பூண்டு மட்டும் அந்த வாசம் போற வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஸ்பிரிங் ஆனியன் இருந்தனா ஸ்பிரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு வந்து ஸ்பிரிங் ஆனியன் கிடைக்கல சோ அதனால ஆட் பண்ணல நான் வந்து நார்மல் நம்மளோட பெரிய வெங்காயம் இருக்குல்ல அது வந்து ஒரு half cup போல அதை எடுத்து நல்ல பொடி பொடியா கட் பண்ணி அதை ஆட் பண்ணிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்பிரிங் ஆனியன் கிடைச்சது அப்படினா நீங்க ஸ்பிரிங் ஆனியன் ஆட் பண்ணலாம் கேப்சிகம் ஆட் பண்ணலாம் எனக்கு கேப்சிகம் ஸ்பிரிங் ஆனியன் கிடைக்கல சோ அதனால நான் ஆட் பண்ணல உங்ககிட்ட இருந்ததுனா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஒரு ஹை फ्लेம்ல வச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது மூணுமே நல்லா ஃப்ரை ஆகணும் நீங்க வந்து இந்த டைம்ல நீங்க salt கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து சீக்கிரமா ஆனியன் வந்து কুক ஆகும் உங்களுக்கு நான் வந்து இப்போ green peas ஆட் பண்ணிருக்கேன் அப்புறமா கொஞ்சமா பீன்ஸ் அதுக்கு அப்புறமா கேரட் அதுக்கு அப்புறம் கேபேஜ் எல்லாமே வந்து ஒரு half cup கட் பண்ணி எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வெச்சிருந்தேன் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கு நீங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும்
நான் வந்து கேபேஜ் வந்து நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேரட்டு கூட நீங்கள் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் ஆகட்டும், கேபேஜ் ஆகட்டும், கேரட் எல்லாமே நீங்கள் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கே ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஹாஃப் குக் ஆனால் போதும். ஸோ நான் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஹாஃப் குக் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம வந்து சால்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஆல்ரெடி நம்ம ரைஸில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி இதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் சால்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு எல்லா வெஜிடபிள்ஸுமே. ஸோ அதனால் வந்து நான் மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணுறேன். மஷ்ரூம்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வார்ம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு மஷ்ரூம் மட்டும்தான் குக் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ சால்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆயிரும். அப்புறம் இந்த டைமில் நீங்கள் அதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா மஷ்ரூம் இருந்தே நம்மளுக்கு வந்து தண்ணி வெளியே வரும். ஸோ அந்த தண்ணியிலேயே அது வந்து பாதி வந்து குக் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தனியாக வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மஷ்ரூம்ஸையும். மஷ்ரூம் வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே ரொம்ப சின்னதாயிரும். ஸோ அதனால் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்மளோட மஷ்ரூம்ஸ்லாம் நல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து சோயா சாஸ் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சோயா சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இன்னும் செஸ்வன் சாஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க, எனக்கு அது கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே செய்கிறங்காட்டி நம்மளுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் எனக்கு நல்லாவே கிடைச்சிது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணலை. இருந்தாலுமே ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. இப்போ சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஏன்னா வந்து அது ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் தென் க்ரீன் சில்லி சாஸ் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சீசனிங்காக நான் வந்து பெப்பர் வந்து ஃப்ரெஷ் பெப்பர் வந்து நான் வந்து பவுடர் பண்ணி அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெப்பர் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் பெப்பர் வந்து மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். அது வந்து நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மஷ்ரூம்ஸும் அந்த வெஜிடபிள்ஸும் அந்த சாஸ் அதுக்கப்புறம் அந்த பெப்பர் எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். அந்த மஷ்ரூம்ஸ்க்குள்ளே அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும், அந்த கிரேவியோட ஃப்ளேவர். அப்போ தான் நம்ம வந்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து இதுக்கு ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதுலேயே நல்லா வந்து அது ஃப்ரை ஆகிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ மஷ்ரூமில் இருக்கிற வாட்டர் மூலமாகவே தண்ணி அதில் இருக்கிறங்காட்டி நம்ம அதுலேயே பாதி வந்து குக் ஆகிருக்கும். ஸோ அதனால் எனஃப் தான். இப்போ நான் வந்துட்டு ரைஸ் வந்து ஹாஃப் குக் ஆயிடுச்சு. ஸோ நான் வாட்டரெல்லாம் ட்ரெயின் பண்ணுறேன். ரைஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து கூல் பண்ணுறக்காக விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நான் ஒரு வேறு பாத்திரத்தில் வந்து அந்த கிரேவி மாற்றிக்கிறேன். ஏன்னா ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த கிரேவி வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக வந்துட்டு மின்ட் லீவ்ஸ், புதினா லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். அது ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரைஸ் வந்து ஃபுல்லாக வாட்டர் இல்லாமல் நல்லா ட்ரெயின் ஆகியாச்சு. அதை வந்துட்டு நான் வந்து இது கூட ஆட் பண்ணுறேன். கிரேவி கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சாதம் வந்து உடையாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா அழகாக வந்திருக்கு, குழையவே இல்லை, நல்லா வந்திருந்தது. மெதுவாக வந்து கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இந்த செஸ்வன் சாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணலாம். அது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இன்னொரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அதில் ஆட் பண்ணலை. பட் இதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹோட்டலில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வந்துருந்தது, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்க வேண்டாம்.
இன்னும் வந்து வெஜிடபிள்ஸ் கூட மஷ்ரூம்ஸ் நம்ம வந்து போடுறங்காட்டி அந்த மஷ்ரூமோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து தனி ஃப்ளேவர் கொடுக்குது. நார்மல் வெஜிடபிள்ஸ் போட்டால் ஓரளவுக்கு இருக்கும், பட் மஷ்ரூம் ஆட் பண்ணங்காட்டி இன்னுமே நல்லாயிருக்கு. நம்ம வந்து பன்னீர் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா தனியாக டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் அப்படியே நம்ம ஆட் பண்ணால் கூட சூப்பராக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து உடையவே இல்லை, ரொம்ப வந்து அப்படியே நீல நீளமாக அழகாக இருக்குது, ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு, ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே நல்லா வந்திருந்தது. காரம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒன்லி வந்து பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுறோம், இதில் கரம் மசாலாவோ இல்லை சில்லி பவுடரோ வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஆட் பண்ணவும் கூடாது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணால் பெப்பரை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, அப்போ வந்து காரம் வந்து அதில் அட்ஜஸ்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.